ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை, ஜெபிப்போம் துதிப்போம் துதிப்போம் உயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை, ஜெபிப்போம் துதிப்போம் துதிப்போம் உயர் நீங்க துதிப்போம். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மரியே வாழ்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புனித சூசியப்பரின் ஏழு வியாகுலங்களும் ஏழு சந்தோஷங்களும் அடங்கிய ஜெபமாலை பற்றி. ரெண்டு ஒட்டுக்காருக்கான தனித்தனியாகவும் இருக்குது. இந்த ஜெபமாலையானது வந்து அவரோட ஏழு வியாகுலங்களையும் உள்ளடக்கியிருக்கும், ஏழு சந்தோஷங்களையும் உள்ளடக்கியிருக்கும். இந்த ஜெபமாலையே வித்தியாசமாக இருக்கும். நம்ம சொல்கிற மாதிரி 53 மணி ஜெபமாலைகள் இருக்காது. முதல்ல வந்து சூசியப்பரோட சேசுவ கையில் ஏந்தியிருக்கிற படம் வந்து இங்கே காட்டப்பட்டிருக்கும். அதில் வந்து பிதாசுதன் போட்டுட்டு சூசேப்பருக்கு உண்டான ஜபத்தை, அந்த அவர் அவரோட ஜபத்தை வந்து நம்ம வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் ஆரம்பித்து எப்பவும் போல் விசுவாச பிரமாணம், ஒரு பரலோகத்து மந்திரம், மூன்று அருள் நிறைந்த மரியாதையை சொல்லிவிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வெள்ள மணிகள் கொடுத்துருப்பாங்க. 14 மணிகளாக 14 வரிசையில் மணி இருக்கும். அதாவது முதல் ஏழு சூசேப்பரின் ஏழு வியாகுலங்களை தியானிக்கிறதுக்கு முதல் 7 மூணும், அடுத்த 7 வந்து சூசியப்பரின் 7 சந்தோஷங்களை தியானிக்கிறது. அது என்ன சூசியப்பரின் 7 வியாகுலங்கள் 7 சந்தோஷங்கள் அப்படின்னா, சேசுநாதர் சாமி வந்து பிறக்கிறது வந்து முதல் சந்தோஷம். அதே மாதிரி துக்கத்தில் வந்து சூசியப்பருக்கு வந்து ஒரு சமணசானவர் காட்சி கொடுத்து நீங்கள் வந்து மாதாவை கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது அவரால் புரிஞ்சிக்கவே முடியல. அதாவது மாதாவை தான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கும்போது ஏற்கனவே அவர் வந்து குழந்தையோடு இருக்காங்கும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி, ஒரு வேதனை. ஏன் சூசியப்பருக்கு வந்து 7 வியாகுலங்கள் 7 சந்தோஷங்கள் அப்படின்னு சொன்னால், சூசியப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஏழ்மையானவர். அவர் நினச்சிருந்தா நான் வந்து சேசுநாதரோட அப்பா தானே, நான் எப்படி வேணால் இருக்கலான்னு இருந்திருக்கலாம். ஆனால் ஜென்ம பாவத்தோடு பிறந்தவர், நிறைய ஆசைகளோடு எல்லாமே அவருக்கும் இருந்திருக்கும். ஆனால் கடவுளின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, அதாவது அவர் சொன்னதுக்கு ஓகே, அவரோட சித்தப்படியே நடக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கு மறுப்பு சொல்லாமல் ஏற்றுக்கொண்டவர். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சூசியப்பரை வந்து நம்ம யாருமே வந்து அவ்வளோவா கவனிக்கப்படவே மாட்டோம். அவரோட திருநாள் கூட தபச காலத்தில் தான் வரும், மார்ச் 19 வரும். ஆனால் அன்றைக்கி வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடணும். ஏன்னா அதனால தான் திருச்சபையில் அவருக்கு நிறைய சிறப்புகள் கொடுத்துருக்காங்க. குடும்பங்களின் பாதுகாவலர், தொழிலாளர்களின் பாதுகாவலர், அதே மாதிரி மரணப்படுக்கையில் நமக்காக வந்து வேண்டி பரிந்துருக்கோம்னு சொல்லி நிறைய அவர்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த ஜெபமாலை வந்து நம்ம வந்து திருப்பி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஆண்கள் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம தந்தையாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், இல்லை வந்து யாராக வேணால் இருக்கலாம், ஒரு ஆண் நம்ம மத்தியிலேயே நிறைய சூசியப்பர்கள் வாழ்கிறாங்க. அதாவது அவங்களோட உண்மையான அன்பை தியாகத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதில்ல. நம்ம வந்து அவங்க வந்து நம்மளையும் பார்க்கணும், அவங்க வெளியே போய் சொசைட்டியும் பார்க்கணும், அவங்க வந்து வேலையும் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். எப்படி சூசியப்பர் வந்து சேசுக்கு தந்தையாக இருந்தாலும் அவர் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அப்புறம்தான் வந்து சேசுவை வளர்த்தார். அதே மாதிரி அவரோட அன்பு வந்து சேசுநாதர் வந்து ரொம்ப உணர்ந்தார். அதனால தான் அவர் வந்து உதவி செஞ்சார். சின்ன பையனாக இருக்கும்போதே சூசியப்பருக்கு உதவி செஞ்சார். அதே மாதிரி நம்மளும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு சூசியப்பருக்கும் அன்பு செய்து உதவி செய்து அவர்களுக்குரிய மரியாதையை கொடுக்கணுன்றது தான் இந்த ஜெபமாலையை வலியுறுத்துகிறது. இன்றைக்கி வந்து சூசியப்பரின் 7 வியாகுலங்கள் 7 சந்தோஷங்கள் பற்றி பார்த்தோம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஜெபமாலையை பற்றி பார்ப்போம். மருகே வாழ்க. ஜெபமாலை